நீங்க நம்ம வந்திருக்க இடம் நியூ மாஸ் ஹோட்டல் அண்ணா நகர் தான். இன்னாண்டி வில்லஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அது 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 எல்லாம் நீங்க கே உங்கள் வருகை தான் எங்களுடைய சிறப்பு. புரோட்டா சிக்கன் ஐட்டம் கிரேவி அருமையா இருக்கு. உங்களோட ஸ்பெஷல் பன் புரோட்டா. ஒரு அஞ்சாறு சேனல் என்ன செஞ்சிருவாங்க நம்ம காண்டி வச்சிருவாங்க. மட்டன் பிரியாணி அதுக்கு வந்து எலும்பு தாளிச்சா தாளிச்சா தயிர் வந்தாங்க. அதாவது ஹே எவ்ரி ஒன், வெல்கம் டு த ஜேர்னி. நான் உங்கள் யாசர். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் நியூ மாஸ் ஹோட்டல் அண்ணா நகர் தான். நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஈவினிங் நம்ம அங்கே நியூ மாஸ் ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அவங்களோட மேக்கிங் ஷாட்ஸான முட்டை பரோட்டா, ஸ்கொயர் பரோட்டா, முர்த்தபா இதோட மேக்கிங் ஷாட்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஏன்னா அந்த மேக்கிங் ஷாட்ஸ் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு, உங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நியூ மாஸ் ஹோட்டலோட ஓனரோட மிஸ்டர் அயூப்கான் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கேட்டு நம்ம சேனலுக்காக சின்ன உரையாடல் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ அவர்கிட்ட ஒரு உரையாடல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட மட்டன் பிரியாணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிய டேத்தில் ஒரு டே டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று டே ஒன், இன்றைக்கி டே டூ. டே டூவில் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட அந்த உரையாடலை முடிச்சுட்டு அந்த மட்டன் பிரியாணி நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருப்பாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நகர் ஹோட்டல் நியூமாஸோட ஓனர் நம்ம மிஸ்டர் அயூப்கா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கடையை பற்றி சில வார்த்தை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடையோட நேம் வந்து நியூமாஸ். அந்த நியூமாஸ்ன்றது ஒரு ஃப்ளேட்டு மலேசியாவில் வந்து அப்போ வந்து மாஸ் ஃப்ளேட்டுன்றது ரொம்ப ஃபேமஸானது. அப்போ வந்து அந்த அந்த பேர் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அத்தா வந்து அந்த பேரை வந்து அதை சூஸ் பண்ணி 1981 கரெக்டாக 81 கடைசி 82 கூட கணக்கு வச்சுக்கலாம். அந்த 39-40 பாரம்பரியம் அத்தா தான் அந்த முதல் முதல்ல அந்த வந்து கணேசர் பக்கத்தில் சாந்தி மாஸ் லாட்ஜுன்ற அந்த கடையாக ஒரு சின்ன கடையாக உருவாகி அதில் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தோம். அந்த கடையை ரன் பண்ணி நல்லபடியாக அத்தா பாதுகாத்து வந்தாங்க. கணேசேட்டு பக்கத்துக்கு அது கணேசேட்டுன்றது இப்போ உருவானது. கணேசேட்டுக்கு முன்னாடி சாந்தி மாஸ் லாட்ஜ் அது பக்கத்தில் இருக்குது. அதுதான் 40 அதே அத்தா கடை அந்த கடைன்னு சொல்கிறது. அந்த கடையில் உருவானது தான் இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் எல்லா பக்கமும் நம்மளுக்கு. இப்போ மதுரையில் வந்து இப்போ நேற்று முதற்கொண்டு திருநெல் கடை ஒன்று ஓப்பனு, நேற்று தான் ஓப்பனு கரெக்டாக அந்த இன்டர்வியூக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்குது. அது 6வது கிளை எங்களுக்கு, மதுரையோடைய 6வது கிளை எங்களுக்கு சொந்தமானது. இது போக அத்தாவுடைய பங்காளிகள், அத்தாவுடைய கூட பிறந்தவங்க, இது பல இடங்களில் அத்தாவுடைய இது வந்து எங்கள் வகைரா எங்கள் அத்தாவோட கூட பிறந்தவங்களுக்கு அனைத்து பேத்துக்கும் அவங்களுக்கு மட்டும் அது சமமாக உள்ள எல்லாமே ஹோட்டல் பிஸ்னஸ். கண்டிப்பாக எல்லாமே ஹோட்டல், எல்லாமே நியூமஸ். இது ஒரு குரூப்பாகவே நாங்கள் இருக்கிறோம். இது வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் வந்து ஒரு இது ஒரு விசேஷமாக நாங்கள் ஒரு கந்தினு சொல்லி ஒரு விசேஷம் நியூமாஸ் குரூப்புன்னு சொல்லி ஒரு விசேஷம் நடத்துகிறோம். அந்த விசேஷத்தில் அனைத்து நியூமாஸ் ஹோட்டல் சொந்த பந்தம் அனைத்துக்கும் ஒன்று கூடி அன்றைக்கி அந்த ஊர் மக்களுக்கு சாப்பாடு போட்டு நாங்களும் அந்த சாப்பாடை பரிமாறம் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த உணவை அழிச்சிட்டு இந்த ஒற்றுமையாக அந்த அந்த இடத்துல போய் நாங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷனாக பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த ஒற்றுமை இன்றைக்கி வரைக்கும் அதை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எங்கள் சொந்த பந்தத்தோடு பண்ணுறது சார். இப்போ பண்ணுறது வருஷத்துக்கு ஒருக்கா கரெக்டாக மே மாதம் அந்த லீவு டேல ஹாலிடேல அவங்கவுங்க சொந்தம் இப்போ நான் எங்கள் அண்ணன் பிள்ளையில் கட்டி கொடுத்தது எல்லாம் ஒற்றுமையாக ஒரு இடத்துல இருந்து நீ மாச குரூப்ஸ் அனைத்தும் ஒன்று கூட கூடியான அதுதான் அத்தா பிறந்த கூட கரியாம்பட்டி தோரங்குறிச்சி பக்கத்தில் அங்கே ஒரு இடத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீ மாதம் அனைத்து பேரும் அங்கே இன்றைக்கி வந்தாகணும். எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நீ மாஸ் குரூப்பில் அன்றைக்கி சந்திச்சுக்கிறோம். முன்னாடி வில்லஸ் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதை எல்லாம் இப்போ நீங்கள் நான் சொல்லலாம்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வகைரா எப்படி செட் பண்ணிடுவாங்க அது மாதிரி இது எங்கள் அத்தாவுடைய வகைராவில். ஆமாம் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிடக்கூடியது. கண்டிப்பாக அது எல்லோரும் வந்துடுவாங்க. அன்னைக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கலாம், உறவு முறை கட்டி கொடுத்தது மருமையான பார்த்துக்கலாம், பிள்ளைகளை பார்த்துக்கலாம். அந்த ஒற்றுமையை சொந்த மூலியமாக கொண்டு போய்க்கலாம். ஒரு நியூமாஸ் குரூப் வியாபார தொழில் எப்படி இருக்குது, எப்படி என்ன என்று அதில் பேசக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி. ஆமாம். இப்போ நம்ம அண்ணா நகர் ஹோட்டல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க? இது வந்து 2009. இப்போ நம்ம போடுற என்னென்ன ஐட்டம் சார்? நீங்கள் தெரிஞ்சு புரோட்டான்றது எல்லாத்துக்கும் சுவையானது, எல்லாத்துக்கும் பிடிச்சமான பொருள். அந்த புரோட்டா எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்கும் எப்படி தெரியும்? ரவுண்டாக இல்லாதது தான் தெரியும். அதில் நாங்கள் வித்தியாசம் பண்ணிட்டுருக்காது தான் சதுரம். மலேசியாவில் இந்த சதுர புரோட்டாக்கு பேர் அம்பாசிங். அம்பாசிக் அம்பாசிக் புரோட்டானா சதுரம். அந்த மலேசியா ஸ்டைலை கொண்டு வந்து இங்கே நம்ம சேர்த்தோம்.
இப்போ நம்ம மதுரையிலேயே சதுர பரோட்டா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது நீ மாசாக தான் இருக்கும். நம்மகிட்ட மட்டும்தான் கண்டிப்பாக. வேறு எங்கேயுமே பரோட்டானா ரவுண்டு தான் போடுவாங்க. பேசிக்கு பண்ணு பரோட்டான்றாங்க. இன்றைக்கி என்ன பரோட்டா பல வகையாக இருக்குது. சதுர பரோட்டா அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் நெய் மசாலா மட்டும்தான் கிடைக்கும். அது இது தவிர்த்து வேறு என்ன சார் பண்ணுறது? நம்மளை பிரியாணி, பிரியாணி வந்து நம்ம பகலில் அதை பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். தால்ச்சா, அது மட்டன் பிரியாணி, சிக்கனு, நாட்டுக்கோழி, அனைத்து வகையான இது இருக்குது. இதில் நம்மளுடைய ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் முர்த்தப்பா, முர்த்தப்பா, முர்த்தப்பான்றது அது மலேசியா, அதுவும் மலேசியா ஸ்டைலு. அதில் உண்ணாறுபட்டு வேறுபட்டது இருக்குது. மஸ்கட் பரோட்டா, மஸ்கட்டுன்றது பிரியாணி அண்டு முட்டை பரோட்டா, இந்த ரெண்டையும் சம்போர் ரெண்டையுமே சேர்த்து முட்டை முட்டை சிக்கனு மட்டனு பிரியாணி அண்டு புரோட்டா குழம்பு ஊற்றி அடிச்சிருது. சாப்பிடும்போது என்ன சுவையில் சாப்பிட்றோம்ட்டே தெரியாது. முட்டை பரோட்டா இருக்கா? இப்போ இருக்குது மஸ்கட் பரோட்டா இருக்குது. அது என்ன சாப்பிட்றோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுவையாக யார் நிறைய ஐட்டம் சொல்கிறாரு. ரஸ் கறி முட்டை இடியாப்பம், அதில் ரஸ் இடியாப்பம், முட்டை பரோட்டாக்கு போல இடியாப்பத்தை போட்டு அடித்து எடுத்து கொடுப்போம். முட்டை பரோட்டா பரோட்டா இல்லை, புரோட்டா மட்டும், இது இடியாப்பம் மட்டும். கூட்டமாக அதிகமாக இருக்கும்போது எங்களால் சதுரம் போட்டால் போட முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு கல்லுக்கு 15 போட்டால் 20 போட்டாக்கு மேலே சதுரம் போட முடியாது. ஆனால் ரவுண்ட் அப்படி கிடையாது, 60 போட்டால் போட வரைக்கும் போடலாம் ஒரு கல்லில். அப்போ கஸ்டமர் வந்து அவங்கள எவ்வளோ தான் நம்மளுடைய அது பெரிய பொருளாக இருந்தாலும் அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. என்றைக்குமே கஸ்டமருக்கு அது வந்து நல்ல பொருளாக இருக்கானே, ஆனால் அவங்கள குயிக்காக அனுப்பணும். இந்த ரெண்டு தான் நம்மளுடைய ஆப்ஷனாக இருக்கானே. நம்மளுடைய எந்த ஒரு இதையுமே நான் அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட திணிக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம். கஸ்டமர் நல்லபடியாக அனுப்பணும், குயிக்காக அனுப்பணுன்றதை, ஏன்னா நிறைய நம்மகிட்ட ஃபேமிலி தான் வருவாங்கன்றதை நீங்களே பார்த்துப்பீங்க நேற்று. அதனால் அவங்கள குயிக்காக அனுப்பணும் தான் நம்ம பார்ப்போம். அதனாலே கொஞ்சம் சில நேரங்களில் ரவுண்டு போட வேண்டிய சூழ்நிலையில் வரும். இது போக இப்போ அண்ணா நகர், கணேஷ் செட்டு, திருநூறு சொன்னீங்க, வேறு எங்கே? இல்லை, அதான் ஒத்த கடை, கருப்பையரணி, கணேஷ் செட்டு, சந்தப்பட்டை, அந்த அதான் சந்தப்பட்டைன்றது பழைய கடை, அதான் அத்தா கடை, இது அண்ணா நகர். இப்போ திருநகர் 6வது கிளை வந்து திருநகர், மதுரையில் நம்மளுக்கு 6வது கிளை சார். அதுக்கப்புறம் பிரியாணியில் என்ன சார் ஃபேமஸான, நம்ம என்ன செய்கிறீங்க அதான் நம்ம பிரியாணின்றது பியூர் மட்டன், வெள்ளாட்டு கறியா நம்மளுக்கு? ஆமாம், மட்டன் பிரியாணி. அதுக்கு வந்து எலும்பு தால்ச்சா, தால்ச்சா தயிர் வெங்காயம், அது போக சாப்ஸ் கிரேவின்னு சொல்லி தனியாக வைக்கிறோம் அந்த பிரியாணிக்கு. பிரியாணி தனியாக? ஆமாம், அது சாப்ஸ் குழம்புன்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு தால்ச்சா வேணாம் அப்படின்றவங்களுக்கு அந்த ஆப்ஷனு. ரெண்டு அதுமே நம்ம வச்சுருவோம். ஒரு இதுதான் அப்படின்னு வைக்க மாட்டேன், ரெண்டு ஆப்ஷனும் வச்சுருவோம். அவங்களுக்கு எது தேவையான ரெண்டுமே சுவை பண்ணுறவங்களுக்கு ரெண்டுமே வச்சுருவோம் நம்ம. அதனால எப்படி சார் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில்? அது நம்ம கடையோட பெரிய நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸே. அது வந்து ரேட்டு வந்து ரொம்ப கணிசமான ரேட்டு. புரோட்டாலேருந்து ஆம்லெட்லேருந்து ஆம்லெட் வெங்காயம் அது எது தார்மாராக போனாலும் சரி, நான் விலையேற்றி குறைஞ்சப்போச்சு. இப்போ 3 வருஷம் ஆச்சு, எந்த பொருளுமே நான் இது வரைக்கும் விலையை தொடலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ரேட்டாக, இன்றைக்கி கொரோனா டயத்தில் வெங்காய விலை டாப்பில் போனும்போது கூட நான் வந்து அந்த 12 ரூபா ஆம்லெட்லேருந்து நான் ஏற்றவே கிடையாது. ஒரே ஏன்னா நம்மளுடைய தரம் அதில் இருக்கணும் அப்படின்றக்காக தான் நம்ம வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். இதை வந்து புரோட்டாவில் வேறு டிஃப்ரெண்ட்டாக நிறையா சொன்னீங்களே சார். அதான் புரோட்டாவில் மஸ்கட் இருக்குது, முர்த்தப்பா இருக்குது, சிங்கப்பூர் விச்சுன்றது சிக்கன் போட்டு தம் பரோட்டா, அதே மாதிரி மலேசியான்றது மட்டன் போட்டு போடுறது. இதில் சிக்கன் கொத்து, கறி கொத்து, கறி தோசை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது கறி தோசை ரொம்ப இதாக இருக்குது. இதில் குர்பானி வீச்சு, சிலுவானி வீச்சு மட்டும்தான் நிறையா பேர் எல்லா கடையிலையும் சாப்பிட்ருப்பாங்க. நம்ம வந்து அதில் டிஃப்ரெண்ட்டாக ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஐட்டத்தை நம்ம கொண்டு வரோம். குர்பானின்றது ஃபுல் வீச்சு, அது ஃபுல் வீச்சாக வீசி அப்படியே போடுறது. அதில் டபுள் முட்டை அடித்து, அதில் மட்டன் கிரேவி அடித்து, வேறு மட்டன்லாம் சேர்க்கறது இல்லை, கிரேவி அடித்து அந்த ஃபுல் வீச்சில் அப்படியே போட்டு தடவி விட்டுறணும். தடவி விட்டு அப்படியே திருப்பி ஒரு பரோட்டா வீசுகிறான், வீசி அதே அளவுக்கு எந்த அளவுக்கு வீச்சு போட்டுருக்கோ அதை அப்படியே மேலாப்பில் போட்டு பொத்தி விட்றோம். பெருசாகவே போட்டு பொத்தி அப்படியே பொத்தி விட்டு ரெண்டு பக்கம் வேக. அப்படி சாப்பிடும்போது எந்த கனம் இருக்காது, அப்போ வெங்காயம் இருக்காது, ஒரு கனமாக பிள்ளைகள்லேருந்து எல்லா வேணும் ஒரு சாப்பிட்டா எடுத்து முட்டை வச்ச ஒரு பண்ணு மாதிரி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு உள்ள வாய்ப்பு அந்த குர்பானியில் இருக்குது. நம்ம வந்து கேட்டாலும் எப்போனாலும் மத்தியானம் 12 நைட்டு 12 கடை எந்நேரம்னாலும் இருக்கும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்க, நம்ம மாதத்தில் எல்லா மாதத்துலேயுமே இருக்குது. போடுவோம் 30 செட்டு எவ்வளவு நேரத்தில் போயிருக்கு 20 நிமிஷத்துல அடுத்த 30 செட்டு போகுது. அப்போ அந்தளவுக்கு கஸ்டமருக்கு நம்ம குயிக் டெலிவரி. நம்ம கடையோட மெயின் இது அவங்க ஒரு ஆர்டரை கொடுத்து பில்லு அமௌண்ட் எடுக்கிறதுக்குள்ளே பார்சல் அவங்க கைக்கு நிற்கும். அந்த அளவுக்கு குயிக் டெலிவரி நம்ம வச்சுருக்கிறோம். அதை வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து எப்படி எப்படிலாம் யோசிப்போம் நம்ம.
அவங்கள திருப்திப்படுத்தினேன், குயிக்காக அனுப்பினேன் அப்படின்றது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே காடுன்றது. அதுக்கடுத்து அவங்க தான் நம்மளை தேடி, ஒவ்வொரு கடை இருக்கும்போது நம்மளை தேடி வரும்போது அங்கே நல்லா இருக்கும், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் இருக்குது. பொம்பளை பிள்ளையில் வேடிக்கை பார்க்குறதுக்கே கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் வந்து பாரு, இந்த முட்டைப்பட்டா போடுறத பாரு, ரைஸ் போடுற பாரு, நூடுல்ஸை போடுற பாரு, இந்த முர்தாபா பாரு எப்படி போடுறாங்க, இந்த மாதிரி ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் புரட்டாத தவிர வேறு எதுவும் வேகாது. நம்ம அந்த கல்லில் ஒவ்வொரு ஐட்டமாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம். ரசி அடியாக பம்புடுவோம், கறி அடியாக பம்புடுவோம், கறி தோசை போடுவோம், குருபானியாக போடுவோம், சிங்கப்பூர் போடுவோம், முட்டைப்பட்டாவை போடுவோம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு வலியல் முகண்டு அது அதிகமான குழம்பு ஊற்றி வலியல் தான் அதிகமாக போவோம் நம்மள்ட்ட. நம்ம நம்ம எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் அதை டேஸ்ட்டாக சுவையாக கொடுக்கணுன்றது ஆசை. அன்னைக்கு முன்னத்தில் அதை நல்லபடியாக செஞ்சுக்கிருக்கோம்ன்றது நம்பிக்கையில் இருக்குது. அனைவரும் வாங்க, மதுரை அண்ணா நகருக்கு வாங்க, கணேஷ் செட்டு வாங்க, கருப்பாயி வாங்க, நீ மாதம் இருக்கிற அனைத்து கிளைகளிலுமே, மதுரையில் அனைத்து கிளைகளுக்குமே வாங்க. நான் சொல்கிற அனைத்து உணவுமே சிறப்பான முறை, சுவையான முறையில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் உத்தரவாதத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் வருகை தான் எங்களுடைய சிறப்பு. அதனால் இங்கே அவசியமான முறையில் கண்டிப்பான வாங்க. நான் நீங்கள் நினச்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், எங்களுக்கு டைம் கொடுத்து பேசுனது. தேங்க்யூ சார். நியூமாஸ் ஹோட்டலோட மேனேஜர் நம்ம கூட இருக்காங்க. முருதப்பா ரசடியாப்பா, முருதப்பா ரசடியாப்பா ரொம்ப ஃபேமஸ். எங்கேயுமே கிடைக்காது, நம்மகிட்ட தான் இருக்காது. இப்போ நம்ம கிளை வந்து ஆரஞ்சு கடை இருக்குது, எல்லா டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். திருநகர் கணேஷ்ட்ரு கருப்பாருணி ஒத்தகடை. நம்ம நியூமாஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மாசா ஒரு கேங் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா கேட்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே சாப்பிட்ருக்கோம், பட் நல்லா இருக்குது. பன் பரோட்டா சாப்பிட்டுக்கிறேங்க, நல்லா இருக்குது. என் பேர் வெங்கடேஷ் பிரபு. நாங்கள் எல்லோரும் தெற்கு வாசல்லேருந்து வரோம். இப்போ வந்து இங்கே எல்லோரும் இப்போ பன் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து ரைஸ்லாம் சொல்லியிருக்கோம். பன் பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அதுவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வரோம். இது சில்லி பன்னீர் மசாலா நல்லாயிருக்கு, பன் பரோட்டா சூப்பராக இருக்குது. என் பேர் வசந்த், காலாசிலேருந்து வரேன். பன் பரோட்டா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், பன் பரோட்டா நல்லாயிருக்கு. பேர் ராஜ்குமார், தெற்காசிலேருந்து வரும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐட்டமில் இருக்கோம். இப்போது பன் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லாயிருக்கு. கிரேவி நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று வாங்கினோம், அதுவும் சூப்பராக இருக்குது. பேர் பிரவீன் ப்ரோ, தெற்காசிலேருந்து வரோம். இங்கே ரைஸ் நல்லாயிருக்கும் நாங்கள், சரி அதான் ரைஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். வரட்டும் பார்ப்போம் எப்படி இருக்கு. சைடிஸ் வந்துட்டு பெப்பர் பெப்பர் சிக்கன் சொன்னானுங்க, டேஸ்ட் பண்ணி நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது. என் பேர் அப்சர், நான் இங்கே மதுரை அண்ணாநகரில் தான் இருக்கேன். இந்த ஹோட்டலுக்கு ரெகுலராக வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ டைம் போகும்போது நல்லா சாப்பிடுவோம். சண்டே ஸ்பெஷல்லாம் வந்து சாப்பிட வருவோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு இங்கே. இங்கே அதே மாதிரி சர்வீஸும் நல்லா பண்ணுவாங்க. பட் இந்த மாஷுங்கிறது எல்லா பிரான்ச்சஸும் மதுரையில் பொறுத்த மட்டும் ஒரு 4-5 இடத்துல வச்சுருக்காங்க, இவங்களோட பிரான்ச்சஸ் தான். பட் நான்வெஜ் ஐட்டம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் எப்படி சார், எல்லாம் எப்படி சார் ரேட்லாம்? ப்ரைஸ்லாம் இங்கே நார்மல் ரேட்டு. மதுரையை பொறுத்த மட்டும் ஃபுட்டை பொறுத்த மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. நியூ மாதம் வெரி வெரி ஃபேமஸ். இந்த ஓனரு கூட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவர் ஐஃப்கான்னு. அவர் நல்ல கவனிப்பு. என்னையே மட்டும் இல்லை, வந்து ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த ஹோட்டலு. ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பெஷலாக எல்லாத்தையுமே நல்லா கவனிப்பாங்க. இந்த நியூ மாஸ் ஹோட்டலில் நான் ஒரு 4-5 வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சைனீஸ் ஐட்டங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவோம். நல்லா கவனிப்பும் சர்வீஸும் நல்லா இருக்குது. ஆமாம், ஆர்டர் பண்ண ஐட்டம் இன்னைக்கு வந்து ஈரல் கிரேவி, பரோட்டா. சர்வீஸ் பண்ணுறவங்க எப்படி சார்? ஆ, சர்வீஸ் பண்ணுறவங்க சூப்பராக இருக்காங்க, நல்லா. ஆமாம், ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நல்லா இருக்குது. ஆமாம், மதுரையின் மகுடம் தான் நியூ மாஸ். அது வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். இங்கேயும் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். தேடி வர்றோம், ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட்டு சுவை அருமையாக இருக்கும். புரோட்டா சிக்கன் ஐட்டம் கிரேவிஸ் அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து மதுரை திருப்பாளையிலேருந்து வர்றோம். நாங்கள் ஒரு 8 வருஷமாக வர்றோம். எந்த கடையிலையும் மதுரையில் எங்கேயுமே நாங்கள் சாப்பிட்றதில்ல. இங்கே தான் நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை மாதிரி இங்கே சர்வ் பண்ணுறதும் வெறும் ஒரு சால்னாவை மட்டும் ஊற்றிட்டு போக மாட்டாங்க. ஒரு 5-6 சால்னா என்ன செஞ்சுருவாங்க, நம்ம காண்டி வச்சுருவாங்க. யாரோ சாப்பிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முர்த்தப்பா நல்லா இருக்கும். நாங்கள் இங்கே முர்த்தப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எல்லா சால்னாவும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம என்ன விரும்பி வர்றோமோ அது இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து தந்தூரி, நண்டு லாலிபாப், அப்புறம் வந்து பட்டர் நான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூளை கிரேவி கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். மூளையில் வந்து முட்டையை குழப்பி விட்டு அது நல்லாயிருக்கும்.
மூளை கிரேவி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் மட்டன் சுக்கா நல்லாயிருக்கும். நம்ம கடையில் உள்ள ஐட்டத்தையும் வந்து அண்ணன் கொண்டு வந்துட்டாப்ல. ஸோ அண்ணன் இது என்ன ஐட்டம் அப்படிங்கிறத கேட்போம். அண்ணன் வாங்கினா என்ன ஐட்டம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது வந்து நம்ம கடை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா, குடல், குடல் கிரேவி, ஈரல் கிரேவி, நாட்டுக்கோழி, காடை கிரேவி, காடை கிரேவி ஸ்பெஷல். இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி, இது சிக்கன் சுக்கா கிரேவி சார். எல்லாம் நம்ம கடையில் ஸ்பெஷல். அமேசான் ஐட்டத்தெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இதில் மெயினான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் மட்டன் பிரியாணி தான். ஸோ அதை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் நியூ மாஸ் மட்டன் பிரியாணி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷலி மேடு தால்சா, தால்சாவை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டு பிரியாணி அம்சமா இருக்கு. உங்களோட மீட் பாருங்க, மீட் வந்து ஃபுல்லாக விளையாட்டங்கறி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ மீட் வந்து அவ்வளோ டெண்டரியாக இருக்கு. நீங்கள் பாருங்க, வீடியோ தெரியுதான்னு தெரியல, நீங்கள் பாருங்க மீட் அவ்வளோ டெண்டரியாக இருக்குது. இல்லை இந்த பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பைட் அடிப்போம். மெல்ட் ஆகுது மீட்டு, அவ்வளோ சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மட்டன் சுக்கா, பிரியாணியோட ஒரு பைட் அடிப்போம் மட்டன் சுக்காவ. மசாலா சூப்பரா இருக்கு மேடம். அடுத்து அவங்களோட சிக்கன் சுக்கா, சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். மசாலாவோட இறக்கி பிரியாணியோட டிப் பண்ணி மசாலாவோட சேர்ந்த பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டுங்க, வேற லெவல் இருக்கு. உங்க கொடுக்குற ஒவ்வொரு டைப்பாக பைட்டதுக்கும் கொடுக்குற கிரேவியோட அந்த மசாலா ஐட்டம் தான் அதோட சுவையை கூட்டுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அவங்களோட போட்டி, அதாவது நம்ம ஊர் ஸ்டைல் சொல்லணும்னா குடல், போட்டியும் கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கலந்த ஃப்ளேவரில் இருக்கு, மற்றது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. பட் இந்த போட்டி மசாலா வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கு, நல்ல ஸ்வீட்டுன்னு இல்லை, பட் இந்த ஸ்வீட் ஃப்ளேவர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரதுனால நல்லா இருக்கு. ஆசமாக இருக்கு. இவங்களோட ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் கொடுக்குற மசாலா தான் அவ்வளோ ஃபேபுலஸாக இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. ஸோ அதில் சேர்க்குற சேர்மானம் அந்த மாதிரி அவங்க சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். போட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் இருக்கு. சிக்கன் சுக்கா நல்லா டேஸ்டாக இருக்கு, மட்டன் சுக்கா அதுவும் நல்லா ஸ்பைசி கலந்த ஒரு டேஸ்டாக இருக்கு. இப்போ நம்ம ஈரல் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஈரல், ஈரல் கிரேவி, சாஃப்டாக இருக்கு. சில இடத்துல ஈரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் இவங்க ஈரல் வந்து சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றப்போ இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரப்போ இது சுவை வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம்.
ஆசமாக இருக்குங்க. நல்ல வேட்டை தான், செம டேஸ்ட்டு. நீங்கள் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ஃபேமிலி ஹாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் உங்கள் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, கண்டிப்பாக நியூ மாஸ் ஹோட்டலுக்கு வாங்க. நான் சொன்ன ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. நியூ மாஸ் ஸ்பெஷல் கலக்கி பெப்பர் அண்ட் அந்த ஆனியனோட சேர்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் போகுதுன்னு சொல்லலாம். ஸ்பெஷல் கைஸ், நெக்ஸ்ட்டு இவங்களோட ஃபேமஸான பன் பரோட்டா வந்திருக்கு. இதோட ஹாட்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த தோசை கலந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் செம்ம ஹாட்டாக இருக்குது. இதுக்கு வந்து இவங்களோட இந்த சிக்கன் சாப்ஸை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தது ஸ்கொயர் பரோட்டா பார்த்துருப்பீங்க, முர்த்தபா பார்த்துருப்பீங்க. இது வந்து அவங்களோட ஸ்பெஷல் பன் பரோட்டா. இதோட சைஸ் பாருங்கள், செம ஹாட்டாக இருக்குது, செம திக்கான பரோட்டா அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு டயாமீட்டரில் கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ஸ்பெஷலான சிக்கன் சாப்ஸில் இதை டிப் பண்ணிவிட்டு பன் பரோட்டாவை ஒரு பைட் போகலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு பைட் போய்க்கிறேன். செம திக்கா இருக்கு, வெளியே வந்து நல்லா எண்ணெயில போட்டு பொறிச்சனால நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து அந்த பரோட்டாவோட ஸ்டஃபிங்ஸ் வந்து சாஃப்டா இருக்கு. ஸோ வெளியே வந்து நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பி ஃபீல் கிடைக்குது, உள்ள கிரன்ச்சினஸ் ஃபீல் பண்ண முடியுது. என்னால் வெறுவாய்க்கே சாப்பிடலாம் போலங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் நியூ மாஸ்க்கு வந்தா. ஸோ கைஸ், நம்ம நியூ மாஸ் ஹோட்டலில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஐட்டம்ஸ்லாம் பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது அண்ட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸாக இருக்குது. இங்கே வந்து நான் ஸ்பெஷலி தேங்க் பண்ணிக்கிறது வந்து நம்ம நியூ மாஸ் ஹோட்டலோட ஓனர் மிஸ்டர் அய்யூப் சார் அண்ட் அவரோட தம்பி மிஸ்டர் ஆசிக், ரெண்டு பேரும் நான் ஸ்பெஷலாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பிஸி ஷெடியூலில் வந்து நமக்கு வந்து இங்கே ஷூட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இங்கேனா கடையோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதில் அண்ணனும் அப்படி தான், இந்த மாதிரி நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10-15 பேர் எவ்வளோ பேர் வந்தாலும் சரி எல்லாத்தையும் சிறப்பாக கவனித்து சிறப்பாக அமுச்சு வைப்பாங்க. ஸோ நீங்கள் மதுரை அண்ணா பக்கம் வந்தீங்கன்னா நம்ம நியூ மாஸ் ஹோட்டல் வந்து கண்டிப்பாக நான் சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வீடியோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஜேர்னி வித்யாசருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.